பொன்னியின் செல்வன் பாகம் 4 அத்தியாயம் 5 பயங்கர நிலவரை. ஏற்கனவே நம்ம நிறைய நிலவரை பார்த்துருக்கோம். அது ஒன்று வந்து நம்மளுடைய நந்தினி அவளுடைய மண்டபத்துக்கு பக்கத்தில் இருந்த அந்த என்ன சொல்கிறது பொக்கிஷ நிலவரை, அதை பார்த்தோம் இல்லையா. இப்போது அதே ஞாபகத்தில் தானே இருப்பான் வந்தியத்தேவன். இப் மேலேருந்து கீழே இறங்கி வரான், அந்த பிள்ளை துவாரத்தில் உள்ளே நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சோன்னே மேலேருந்து சின்ன சின்ன படிக்கட்டாக இருக்குது, அப்படியே நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான். அந்த நகர்ந்து வர 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 அந்த மேலேருந்து வர வெளிச்சம் அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. போதாதுக்குன்னு திடீர்னு அந்த பிள்ளை துவாரம் மூடிடுது, அந்த ஓட்டை வந்து அரைஞ்சிடுது. நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இனுமன்காரி அந்த வேலை சுருகி ஓட்டையை அடைச்சிட்றான். அந்த வெளியில் வந்து அந்த பிள்ளை துவாரத்தை அடைச்சிட்றான். சுத்தமாக உள்ளே காற்று வரல. ஏற்கனவே பல கற்பனையோட நம்மளுடைய வந்தியத்தேவன் இறங்கினார். என்ன உள்ளே வந்து ஏற்கனவே ஏதாவது பொக்கிஷாராக இருக்கும் அப்படிங்கிற அந்த நினப்போடு தான் இறங்கினார். இப்போ மேலேருந்து வெளிச்சமும் வரல, காற்றும் வரல, என்ன பண்ணுறதுனே தெரியல. வேகமாக மேலே ஏறுறான். எப்படியாவது வந்த அந்த துவாரம் வழியாகவே வெளியில் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு தட்டு தட்டு மாதிரி பூரா இருட்டாயிடுச்சு. இருட்டு வந்து அவனை விழுங்கின மாதிரி, ஒன்றுமே அவனுக்கு தெரியல. அப்படி தட்டு தட்டு மாதிரி எங்கே இருக்குது படிக்கட்டுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மேலே ஏறுறான். ஏறினதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து பல குரல்கள் கேட்குது. யோசிக்கிறான், ஆமான்ல நம்ம வரும்போதே இடுமன்காரி விளக்கேத்தி வச்சான் அய்யனார் கோயிலில், அப்போ யார் வருகைக்கோ அவன் காத்துட்டு இருந்தான். ஒருவேளை ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் வந்திருக்காங்களோ, இங்கே தான் மேலே உட்காந்து பேசுகிறாங்களோ, இதை திறக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணான், திறக்க முடியுதான். பல குரல் கேட்குதா, இப்போ இதை திறந்து நம்ம தப்பிக்கிறதுங்கிறது இயலாத காரியம். ஏன்னா அவங்கெல்லாம் மேலே தான் உட்காந்துட்ருக்காங்க, என்ன சதி திட்டம் தீட்டுறாங்கங்கிறத பொறுமையாக நின்று அங்கே கவனிக்கிறதுக்கு ஆழ்வார்க்கடியான் என்னோட நண்பன் இருக்கான், அவன் கவனிச்சுக்குவான். இப்போ வந்து நாம் இங்கே என்ன இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் பின்ன வச்ச காலை முன்ன வச்சு திரும்பவும் இறங்க ஆரம்பிச்சிடான். இறங்கும் போது யோசிச்சுக்கிட்டே இறங்குறான், இப்படி ஒரு கும்மி இருட்டில் மாட்டிக்கிட்டோமே, நம்மளுக்கு இதெல்லாம் தேவைதானா? எப்பவும் போல தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தலையிட்டு நம்ம எவ்வளோ முக்கியமான காரியம் செய்ய வேண்டியிருந்தது. போயிட்டு நம்ம இவருக்கு வந்து ஆதித்த கரிகாலருக்கு பாதுகாவலாக இருக்க சொல்லிடலாம் அனுப்பி வச்சாங்க குந்தவையாச்சியார், இப்படி பண்ணிட்டனே, இதுக்கப்புறம் இங்கேருந்து என்னால் தப்பிக்க முடியுமா தப்பிக்க முடியாதா அப்படிங்கிறதே தெரியலையே. இதெல்லாம் எனக்கு தேவைதானா? எத்தனை தடவை பட்டாலும் எனக்கு புத்தியே வர மாட்டேங்குதே, இப்போ என்ன பண்ணுறது தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வேத்து 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 கொட்டுது. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே சுத்தமாக காற்றும் இல்லை வெளிச்சமும் இல்லை. ஆனாலும் இப்போ என்ன யோசிச்சுக்கிறான், பரவாயில்ல ஒரு இடம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது வெளியில் போகிறதுக்கு இன்னொரு இடம் இருக்கும். இது ஒருவேளை நமக்கு பின்னால் என்றைக்காவது ஒரு நாள் உதவலாம் இந்த இடம், அப்படி என்ன தான் இருக்குது போய் பார்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒரு குகையை கொடைஞ்சு உள்ளே கட்டின மாதிரி இருக்குது. அப்படியே கைகள் கால்கள்லாம் பார்த்து கைகள்லாம் அந்த செவத்தில் வச்சு பார்த்து 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 போகிறான். உள்ளே போயிட்டே இருக்கிறான், ஒரு மாதிரி நடந்து போயிட்டே இருக்கிறான். போகும்போது யோசிச்சுக்கிட்டே போகிறான், இது வந்து கட்டாயமாக சம்புவரையருடைய மாளிகை, அதாவது இந்த கடம்பூர் மாளிகைக்கு உள்ளே வெளியிலாம் கிடையாது, உள்ளே போகிற ஏதாவது வந்து ஒரு சுரங்கப்பாதையாக தான் கட்டாயமாக இருக்கணும். இது போய் சேர்ற இடம் ஒரு நிலவரையாக இருக்கலாம், பொக்கிஷம் இருக்கிற நிலவரையாக இருக்கலாம், நம்ம வந்து பெரிய பழுவட்டரையரை வந்து சேர்த்து வச்சுருக்கிற அந்த பொக்கிஷத்தெல்லாம் வந்து நந்தினி எப்படி எடுத்து எடுத்து அந்த ரவிதாசன் கையில் கொடுக்குறாளோ அந்த மாதிரி சம்புவரையரை சேர்த்து வச்சுருக்கிற பொக்கிஷத்தையும் இவனுங்க இந்த வழியாக எடுத்துக்கிட்டு போயிடறானுங்க போல இருக்கு. சரி போய் தான் பார்ப்போமே அந்த பொக்கிஷ அறையில் என்னெல்லாம் இருக்குது, தங்கம் வெள்ளி முத்து மாலையெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்கிறாரா சம்புவரையர் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம், போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல போகிறான். ஒரு இடத்துக்கு மேலே போக முடியல, பார்த்தா படிக்கட்டு ஏற ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நல்லா இறங்கி வந்தான் அவன், தட்டு தடுமாறி இறங்கி வந்தான். அப்போ யோசிக்கிறான் எவ்வளோ தூரம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான், ரொம்ப தூரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நாம் வந்து கடம்பூர் மாளிகையிலேருந்து வெளியில் இருக்கிற இடத்துல வந்து ஜனங்கள் பொது ஜனங்கள் என்னெல்லாம் பேசுகிறாங்கங்கிறத கேட்டுட்டு நாம் இந்த காடு எல்லாம் சுற்றி தான் அய்யனார் கோயிலுக்கு வந்தோம், அதனால் ரொம்ப தூரம், அது தூரம்தான். ஆனால் கிட்டத்தட்ட இது சம்புவரையருடைய மாளிகையோட பின்பகுதியிலேருந்து எட்டி பார்க்குற ஒரு தூரத்தில் தான் நிச்சயமாக அய்யனார் கோயில் இருக்கணும். ஒரு அம்பு எய்கிற தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்பு எய்தா அது விழற தூரம் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வந்து ஒரு குறுகிய தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்பு எய்கிற தூரத்தில் தான் இந்த அய்யனார் கோயில் இருக்கும். அப்படி பார்த்தாக்க நாம் இப்போ போய் முடிகிற இடம் கட்டாயமாக வந்து
கடம்பூர் மாளிகையோட அந்த மதில் செவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருப்போம் அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டே அந்த குறுகலான இடத்துல பாதையெல்லாம் போயிட்டு இருக்கான். படிக்கட்டுகள் வருது, திருப்பி நடந்து போகிறான். வரும்போதே ஒரு குளிர்ந்த காற்று, பாடா வியர்த்ததுக்கும் மூச்சு முட்டினதுக்கும் ஒரு நல்ல காற்று வருது. அப்படியே ஜனங்களுடைய சத்தமும் கேட்குதுன்னும் போது அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடான். அப்போ நம்ம கடம்பூர் மாளிகைக்கு உள்ளே வந்துட்டோம். இது ஒருவேளை இந்த சுவர்லாம் இருக்குல்லையே, பெரிய பெரிய சுவர்களுக்கு பக்கத்தில் அது அந்த அளவுக்கு உயரமாக வந்து இது கட்டி வச்சுருப்பாங்க. வீரர்கள் மேலே நின்று வந்து எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்காக காவல் கோபுரங்கள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஒருவேளை அதுக்கு அடியில் தான் நாம் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். அதனால இந்த காற்றும் வருது, ஜனங்களுடைய சத்தமும் கேட்குது. உள்ளே வந்துட்டோம், எப்படியோ கடம்பூர் மாளிகைக்கு உள்ளே வந்துட்டோம். இப்போ இது எந்த இடத்துல போய் இந்த வந்து சுரங்கப்பாதை முடிவடையுது அப்படிங்கிறது தெரியலையே. அந்த காலத்தெல்லாம் வந்து சுரங்கப்பாதை அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல இருக்கும். ஒன்று அந்த சுரங்கப்பாதை வந்து எப்படியா இருந்தாலும் அந்த சுரங்கப்பாதையில் ஒரு நிலவரை இருக்கும். அந்த நிலவரையில் வந்து பொக்கிஷங்கள்லாம் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த அரண்மனையில் வந்து முக்கியமான ஆட்கள் யார் வந்து பெரிய பெரிய ஆட்கள் யாரெல்லாம், அந்த ராஜாவோ முதன் மந்திரியோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துலருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தப்பிச்சு போகிறதுக்காக இந்த நிலவரையை வந்து பயன்படுத்தி அங்கே இருக்கிற பொன் பொக்கிஷத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறதுக்காக எப்படியோ அந்த நிலவரையோடைய, அதாவது இவனுடைய ஞாபகம்லாம் பொன் பொக்கிஷம்லாம் இருக்கும், அதற்கான ஒரு நிலவரை வழியாக தான் போவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த அரண்மனை பெண்டீர் இருக்காங்க இல்லையா, ஒருவேளை அந்த புறமாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நந்தினியோடைய அந்த புறம் பக்கத்தில் தானே அந்த நிலவரை இருந்தது. அதனால் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய அரண்மனை பெண்டீரோட அந்த புறமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே இவனுக்கு வந்து கந்தமாறனுடைய தங்கச்சி மணிமேகலை ஞாபகத்துக்கு வந்துட்டான். ஏற்கனவே இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு பேச்சு இருந்தது இல்லையா, தன்னுடைய நண்பன் கந்தமாறன் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பனாக வந்தியத்தேவனுக்கு இருந்தப்போ தன்னுடைய தங்கையை வந்து மணிமேகலை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கந்தமாறன் வந்து வந்தியத்தேவன் மனசில் ஒரு ஆசையை உண்டு பண்ணி வச்சுருந்தான். இவனுக்கும் ஒரு சில காலம் அந்த ஆசை இருந்தது தான், ஆனால் பார்த்ததே இல்லை. மணிமேகலையை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆசையை விட்டுட்டான் அப்படின்னே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏற்கனவே கடம்பூர் மாளிகைக்கு வந்தப்போ. அதனால் வந்து இதை நினச்சோன்னு அவனுக்கு வந்து சிரிப்பு வந்துடுச்சு. அது தாண்டி ஒருவேளை அந்த புறத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்றது தெரியாமல் அவன் வந்து வாய் விட்டே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த சிரிப்பு கொஞ்ச நேரம் கூட நிலச்சி நிற்கலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவன் ஒரு படிக்கட்டு வழியாக ஏறி ஏறி ஏறியே வந்துகிட்டே இருந்தான் இல்லையா. அந்த ஏறி வந்த இடத்துல பார்த்தா அந்த கும் இருட்டிலும் பல கண்கள் இவனையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளெல்லாம் சிலிர்க்குது, கை கால்லாம் கிட்டத்தட்ட நடுங்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல எனக்காக இத்தனை வந்து காட்டு விலங்குகள் எதுக்காக காத்துட்ருக்கு, ஒரு பக்கம் யானை, ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் நரி, ஒரு பக்கம் குரங்கு, இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி தரை மட்டமான ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்துல ஒரு முதலை நிற்குது. அவன் மேலே ஏறினதை தான் தாமதம், அந்த துவாரம் அடப்பட்டுடுது. அந்த எந்த படிக்கட்டு வழியாக அவன் ஏறி வந்தானோ அந்த துவாரம் வந்து அடப்பட்டுடுது. இவன் பக்கத்தில் முதல்ல இருக்கு. ஐயோ, இது என்ன வம்பா போச்சு, அங்கே என்னன்னா துவாரத்துக்குள்ளே இறங்கணும், அங்கே வெளியிலேருந்து அவன் வந்து அந்த துவாரத்தை மூடிட்டான். இப்போ ஒரு துவாரத்து வழியாக வெளில வந்திருக்கோம், இப்போ எங்கே வந்து மாட்டிக்கிட்டோன்னே தெரியலையே. இத்தனை மிருகங்கள் இருக்குது, என்ன பண்ண உடைவாள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிறான். பார்த்துட்டு தைரியத்தை வர வச்சுட்டு தொட்டு பார்க்குறான். கடைசியில் பார்த்தா அந்த நார்லாம் அடைச்சி வச்சுருக்கிற அந்த உயிர் இல்லாத, அதாவது பொம்மைங்க. இப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆமாம்ல, கந்தமாறன் ஏற்கனவே சொல்லியிருக்கான்ல, இவங்களுடைய வழி வந்தவர்கள் அந்த அரண்மனையை சேர்ந்தவர்கள் எல்லாருமே கொஞ்சம் வேட்டையாடிகள், நிறைய வேட்டையாடுவாங்க, அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் அப்படிங்கிறது இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் ஒன்று ஒன்று ஆத்தொட்டு தொட்டு பார்த்துக்கிறான். யானை இருக்குது, குரங்கு இருக்குது, முதலை இருக்குது. அந்த முதலே காலால் இந்த பொம்மை முதலையை பார்த்தாலும் அவனுக்கு வந்து அந்த ஆற்றங்கரையில் நடந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு வந்துடுது. லைட்டாக அசிங்கப்பட்டான் இல்லையா, அதனால் அந்த பொம்மை காலால் ஒரு எட்டு அந்த முதலை பொம்மையை. ஆனால் அது பொம்மை கிடையாது, அந்த காலத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய வீரங்கள்லாம் வந்து காமிக்கிறதுக்காக பெரிய பழைய ஜமீன்தாரோடைய வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு காட்டெருமையோட தலையை தொங்க விட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பதப்படுத்தி. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பதப்படுத்தி உயிருள்ள அந்த மிருகம் மாதிரியே வந்து பதப்படுத்தி வந்து உள்ள நார், தேங்காய் நார் எல்லாத்தையும் போட்டு பஞ்சடைச்சி வச்சு இருப்பாங்க.
அந்த இடத்துல தான் இப்போ வந்து நம்மளுடைய வந்தியத்தேவன் இருக்கான். மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிடறான், சே தப்பு பண்ணிட்டோமோ, தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டோமோ, இப்போ ஒருவேளை நாம் வெளியில் போகிற இடம் பழுவேட்டையர்கள் வந்து தங்குற இடமா இருந்தால் என்ன பண்ணுறது, இந்நேரத்துக்கு அவங்க உள்ளே வந்திருந்து அந்த நேரத்தில் அவங்க இருக்கக்கூடிய அறைக்கு நான் போய் விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் இவனுக்கு ஒரு இது. இன்னொரு பக்கம் அரண்மனை பெண்டில் இருக்கக்கூடிய அந்த புறத்துக்குள்ளே போயிட்டேனா என்ன பண்ணுறது, இப்படி பல்வேறாக யோசிச்சுக்கிட்டு அந்த பொம்மைங்கள்லாம் இருக்குல்ல விலங்குகள்லாம் அதுங்கக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கான். எல்லாம் வந்து யானை பார்த்தனாம், எல்லாம் ஒன்றாலும் வந்தது, நீ நகுந்தன் அந்த வந்து பிளத்வாரத்து வழியாக நான் வந்ததுனால வந்தது இதெல்லாம், இந்த மாதிரி நீ வந்து அப்போ நகுந்து இல்லைன்னு வச்சுக்கோ, என்னையே ஏன் பார்த்துட்ருக்க, என்னை பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகுறது, பதிலை சொல்லு, நான் எப்படி வெளில போகிறது, எங்கே இருக்குது இதோட வெளியில் போகிறதுக்கான வழி எங்கே இருக்குது, எதையும் சொல்லாமல் என்னையே ஏன் மூஞ்சி பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு கோபமாக அந்த யானையை பார்த்து திட்டிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து விட்டுட்டு, ஐயோ எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலையே, ஏதாவது செஞ்சு எப்பயும் போல் நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதோடய தந்தம் அந்ததில் அதை போட்டு நல்லா திருகுறான், அப்படி போட்டு அவனோட கோபத்தெல்லாம் வச்சு திருகுறான். கடைசியாக அது காது ஆடிட்டு இருந்தது பாருங்கள், அந்த யானையுடைய காது ஒரு பக்கம் காது மட்டும் அப்படியே திறக்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர ஆச்சரியம், அந்த வழியாக வெளிச்சம் வருது, அப்படியே அந்த முகத்தை கொண்டு போயிட்டு அந்த துவாரம் தெரியுது இல்லையா அந்த ஓட்டை, அதுக்கிட்ட கொண்டு போயிட்டு முகத்தை வைக்கிறான். முகத்தை வச்சா அந்த பக்கத்தில் ஒரு பெண்ணுடைய முகம், அந்த ஓட்டைக்கு இந்த பக்கம் இவன் வெளியில் கழுத்தை நீட்டு போயிட்டு முகத்தை வைக்கிறான், முகத்தை வைக்கிற இடத்துல ஒரு பெண்ணுடைய முகம் இருக்குது. கிட்டத்தட்ட எப்படின்னா காதலர்கள் முகத்தோடு முகத்தை கிட்டக்க வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து இவனுடைய முகம் அந்த பெண்ணுடைய முகத்துக்கு பக்கத்தில் இருக்குது. கருமை நிறம், அழகான ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பறந்து விரிந்த கண்களோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் பார்த்த அடுத்த நிமிடம் இவனை தெரிஞ்சிடுச்சு அது மணிமேகலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய கண்கள் ஏற்கனவே விரிந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் விரிச்சு வச்சு வந்தியத்தேவனை பார்க்குது. பார்த்துட்டு இருந்த அடுத்த நொடி வீல்னு ஒரு சத்தம், இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாக திருகிட்டு இருந்தால தந்தம் யானையுடைய தந்தத்தை விட்டுறான். விட்டு அடுத்த நொடி காதை அதே இடத்துக்கு போய் செவரோட செவராக ஒட்டிக்குது, அந்த துவாரமும் அடப்பட்டுருது. இவனுக்கு உடனே புரியல, ஐயையோ தப்பிச்சோம் பொழைச்சோம், இது என்ன, கடைசியாக நம்ம யோசித்த மாதிரி அரண்மனை பெண்டில் இருக்கிற அந்த புறத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கே. இவனுக்கு தெரியவும் அது செஞ்சிருது, அது மணிமேகலை தான், கந்தமரனுடைய தங்கச்சி தான், ஏற்கனவே அவன் பார்த்துருக்கான் இல்லையா. அதனால் யோசிச்சுக்கிட்டே வந்து இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது துவாரம் வேணுமா தப்பிக்கிறதுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்ட்டு இப்படியே யோசிச்சுக்கிட்டே அங்கேயே நிற்கிறான். இப்போ அந்த பக்கத்தில் இருந்த பார்த்த பெண் யார், அது மணிமேகலை தானா. மணிமேகலைக்கு இந்த துவாரத்து வழியாக பார்த்துறது வந்தியத்தேவன்றதை உறுதிப்படுத்திட்டாளா, இல்லை வந்தியத்தேவனை தப்பிக்கிறதுக்கு அவள் உதவி செஞ்சாலா, இல்லை மாட்டி விடுறதுக்கே மணிமேகலை காரணமாக இருந்தாலா, இதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.